வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒன் ஸ்டாப்லேருந்து வெண்ணிமா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு கீரை குழம்பு வைக்க போகிறோம், முருங்கைக்கீரை குழம்பு. இந்த முருங்கைக்கீரையில் நிறைய பயனுள்ள நல்ல சத்துக்கள் இருக்குது. அதில் இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. இதை இப்போ வந்து நான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த முறையில் இன்றைக்கி நான் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்கள், 100 கிராம் துவரம்பருப்பு நான் ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா பூண்டு, இந்த வெங்காயம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 3 வரமிளகாய், தேங்காய் ஒரு சின்ன அரை மூடி போட்டுக்கோங்க, மிளகு, சீரகம் ஒவ்வொரு ஸ்பூனு, இது வந்து நம்ம தனி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி, ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு. இதை வந்து நம்ம தனியாக வடைசட்டியில் வறுத்து பொரிச்சுக்க போகிறோம். புரியுதுங்களா? அதாவது பொடி செய்வோம் இல்லைங்களா, தண்ணியே ஊற்றாமல் அந்த மாதிரி செய்கிறது. இப்போ நான் பருப்பை வந்து குக்கரில் முதல்ல வேக வச்சுக்கிறேன், அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். வடைசட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த துவரம்பருப்பையும் பச்சரிசியும் சரியாமல் வறுத்துக்கலாம். வறுத்து மிக்சியில் வந்து ஒரு பொடியை அரைச்சிக்க போகிறோம். சரி, துவரம்பருப்பும் வறுபட்டுருச்சு, கறியாமல் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து கடாயை வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். இதில் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு மெடிசனு, அது கூட இந்த நல்லெண்ணெயும் சேரும்போது இன்னும் நல்ல மருத்துவ குணம் உள்ள ஒரு குழம்பை நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். வெங்காயம் போட்டுக்கிறேன். பூண்டும் போட்டேன். கருவேப்பிலை போட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காய், வரமிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி அமுத்திங்களா, இதை போட்டு இப்போ நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கணும். இந்த தேங்காயில் எல்லாம் பச்சையாக தானே அரைச்சிருக்குறோம், அதனால் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வணக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், தேங்காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். ஒரு 25 கிராம் புளி, அதாவது சின்ன ஒரு லெமன் சைஸு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த புளியோட பச்சை வாசமும் நல்லா போகும், நல்லா கிளறி விடுங்க. பாருங்க, நான் அலசி சுத்தம் பண்ணி எங்கள் தோட்டத்தை கீரையை வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கும். போட்டு வதக்கினீங்கன்னா எல்லாம் சுருண்டி கொஞ்சமாயிடும். பாருங்கள், இப்போ நான் ஒரு பவுல் கீரை போடுறேன். நல்லா இளங்கீரையாக போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நல்லா நெய் ஊற்றி சாதத்தில் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு போட்டுறேன். போட்டுட்டு இப்போவே தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நேரம் இந்த கீரை வந்து நம்ம நல்லா வணக்கி நல்லா இதிலையே வேகணும். சரிங்களா? சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விடுங்க. கீரை நல்லா சுண்டி சுருங்கி பாருங்கள், நான் காமிக்கிறேன் அந்த ஸ்டேஜ் எப்போன்ட்டு. அப்போ நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் இந்த கீரையெல்லாம் நான் வதக்க வதக்குன்னு இருக்கோம். நல்லா இப்படி வணக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில்
இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம், பொடி பண்ணி வச்சுருந்த இந்த தூளை நான் போட்டுக்கிறேன். பாருங்க, கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வேறு பாத்திரத்தில் இதை மாற்ற போகிறேன். சத்தான குழம்புங்க இந்த குழம்பை. நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.